हेलो फ्रेंड्स, இந்த வீடியோல Facebookல நமக்கு வர ஒரு இம்பார்ட்டண்டான இஷ்யூவை எப்படி சால்வ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதாவது நம்மள பல பேர் நிறைய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு இருப்பீங்க. அது ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேல Facebookல நம்ம ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியாத மாதிரி ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற யூ காண்ட் யூஸ் திஸ் ஃபீச்சர் ரைட் நவுன்னு டிஸ்ப்ளே ஆகும். நம்மளும் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்க முடியாது. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்க முடியாம வர்ற இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால இந்த மாதிரி டெக்னிக்கலான டீடைல்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். உங்க மொபைல்ல ஃபேஸ்புக்கை ஓபன் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கறப்போ வர்ற அந்த யூ காண்ட் யூஸ் திஸ் ஃபீச்சர் ரைட் நவுன்னு வரும் பாத்தீங்களா, அந்த மெசேஜை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் நமக்கு யூஸ் ஆகும். இப்போ டாப் ரைட்ல இருக்கிற 3 லைன்ஸ் கிளிக் பண்ணீங்க. லைட்டா ஸ்க்ரோல் பண்ணி ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்ட கிளிக் பண்ணீங்க. அதுல ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம் இருக்கு, அத கிளிக் பண்ணீங்க. அதுக்குள்ள கண்டினியூ டு ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம்த்தை கிளிக் பண்ணீங்க. இதுல உங்களுக்கு எந்த ஏரியாவுல ப்ராப்ளம்ங்கறத சாய்ஸ் பண்ணனும். நமக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்ங்கறது தான் ப்ராப்ளம். சோ அந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை கிளிக் பண்ணீங்க. இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம்னு நம்ம டைப் பண்ணோம். நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டைப் பண்ணி வச்சிருக்கேன், அதை அப்படியே காப்பி பண்ணி இதல பேஸ்ட் பண்ணீங்க. இப்போ கேமரா ரோல் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் நீங்கள் ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கிறீங்க பார்த்தீங்களா, யூ காண்ட் யூஸ் திஸ் ஃபீச்சர் ரைட் நவ், அந்த இமேஜை இங்கே அட்டாச் பண்ணிக்கங்க. அட்டாச் பண்ணிட்டு இப்போ டாப்பில் இருக்கிற சென்டை கிளிக் பண்ணிக்கங்க, சென்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஒன் டேயில் இந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக சால்வ் ஆயிரும். வெயிட் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொன்று நல்லா நோட் பண்ணிக்கங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் மறுபடியும் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா ஒரே நாளில் நீங்கள் நிறைய பேர்த்துக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்காதீங்க. நெக்ஸ்ட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தவங்க அக்செப்ட் பண்ணாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை மட்டுமே நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுங்க. நீங்கள் நியூ ஃப்ரெண்ட்ஸை ரெக்வஸ்ட் கொடுக்கும் பொழுது அது வார்னிங் கொடுக்கும். நீங்கள் அதையும் மீறி நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களை இதே மாதிரி பிளாக் பண்ணிடும். ஸோ ரொம்ப இனிமேல் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கங்க. நம்ம இப்போ சொல்லியிருக்கிற இந்த மாதிரி டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா இனிமேல் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்முடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். சி யூ அகைன் இன் நெக்ஸ்ட் வீடியோஸ்.